ஹாய் ஹலோ, வெல்கம் டு கற்றல் இனிது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட 11th ஸ்டாண்டர்ட் ரெடியூஸ் சிலபஸ் ஷார்ட் அண்ட் லாங் ஆன்சர் போடுங்க சார்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. கையில் நீங்கள் 11th ஃபிசிக்ஸ் புக்கு நியூ எடிஷன் எடுத்துங்க, 1x1 மார்க் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, எந்த கொஸ்டினெல்லாம் படிக்கணும் அப்படின்றதுக்காக. வாங்க வீடியோக்குள்ளே போ. வேல்யூம் 1 பொறுத்திருக்கும் ஃபஸ்ட்டு லெசன், நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட். ஷார்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 1, 3 மட்டும் படித்தா போதும். லாங் ஆன்சரில் 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் படிச்சிங்கனாவே போதும். ஸோ செகண்ட் லெசன் பொறுத்திருக்கும் கைனமேட்டிக்ஸ் ரொம்ப பெரிய லெசன், ரொம்ப ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 4, 5, 6, 8, 9, 10. லாங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ தேர்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷனில் 1 and 2, 3, 5, 6, 8, 9, 10, 11 இதெல்லாம் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின், இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். லாங் ஆன்சர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 3, 4, 5 8, 9, 10, 11 நீங்கள் படிச்சுக்கணும். ஃபோர்த் லெசன் ஒர்க் எனர்ஜி அண்ட் பவரில் ஷார்ட் ஆன்சரில் 4 and 5 மட்டும்தான் படிப்பீங்க. லாங் ஆன்சர் கொஸ்டினில் 2 and 4 மட்டும் படித்தா போதும். ஸோ ஃபிஃப்த்து யூனிட்டில் மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் ரிஜிட் பாடியில் ஷார்ட் ஆன்சர் 1, 2, 3, 4, 5, 6, 9 and 10, 11 and 15 ஆல்சோ. ஸோ லாங் ஆன்சர் பொறுத்தவரைக்கும் 2, 3, 4, 10 and 11 and 15 ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ 15 ஆல்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம்.